சரி, இன்றும் சரி, முன்னணி கலைஞர்களுக்காக பாடிக்கொண்டு வருகின்றீர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக எந்த படத்தில் முதன்முறையாக பாடினீர்கள்? முதல் முறையாக பாடியது கூண்டுக்குழி என்ற படத்திலே. அதிலே புரட்சி நடிகரும் நமது சிவாஜி அவர்களும் இருவரும் இணைந்து நடித்த படம் அது. அதில் கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கிவிட்டு சரியா தப்பான்னுட்டு வரும் அந்த பாடல்தான் திருவாளர் சிவாஜி அவர்களுக்காக பாடியது. கொஞ்சு கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கிவிட்டு தம்மை பின்னணி குரலில் பாட எம் ஜி ராமச்சந்திரன் அழைத்து மற்றவர்களுக்கு தம்மை அறிமுகப்படுத்தியதை நினைவு கூறுகிறார் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடலினுடைய ஒரு இன்பத்தையும் சுவையையும் சாரீரத்தில் உள்ள ஒரு குணத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டுவிட்டு அப்பொழுது அவர் மலைக்கல்லன் படத்திலே நடிப்பதற்காக பக்ஷிராஜா ஸ்டுடியோஸில் சென்றிருந்தார். தனக்காக டிஎம்எஸ்ஐ அழைத்து பாட வேண்டும் என்று அவரே ரெக்கமெண்ட் செய்து அழைத்து பாட வைத்தார்கள். ஆக எம்ஜிஆர் பொறுத்து அவரே என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சிவாஜி அவர்களுக்கு பாட ஆரம்பித்த போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது. அதற்கு அப்பொழுதெல்லாம் பராசக்தி என்ற ஒரு படம் வந்து அண்ணன் சி எஸ் ஜெயராம் அவர்கள் பாடியிருந்தார்கள். அவர் பாடினால்தான் அவருக்கு குரல் பொருத்தமாக இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நியாயம்தானே அது. ஏற்கனவே ஒருவர் பாடி பிரமாதமாக இருக்கும்போது அவர்தான் பாட வேண்டும் என்று அவர்களும் நினைப்பார்கள். ஆனால் அதற்கு இந்த தூக்கு தூக்கி படம் எடுத்த அருணா பிலிம் பட டைரக்டர் என்ன செய்தார் என்றால், அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றி கொண்டிருந்தவர், சரி சவுந்தரராஜனை தெம்மாங்கமேட்டில் பாட வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு அவர் கிருஷ்ணசாமிங்கிற டைரக்டரும் பாடல் எழுதக்கூடிய எனது அன்பிற்குரிய மருதகாசி அவர்களும் இவர்கள் எல்லாரும் இவரை பாட வைத்தால் நல்லா இருக்கும் என்று மறைந்த ஜி ராமநாதையர் அவர்கள் இசையமைப்பாளர் அவர் மூன்று பேரும் இருந்து அவர் பிடிவாதமாக டிஎம்எஸ் தான் பாட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு பாடல்களை எடுங்கள், நான் வந்து கேட்டுவிட்டு பிறகு பாடலாம் என்று முடிவு கொடுத்தார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் கேட்டவுடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு விதி இருந்தால் நடக்கட்டும், அதற்காக இவர்தான் பாட வேண்டும் அவர்தான் பாட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதே அது வந்து ஆண்டவன் கணிக்கட்டும் என்று சொல்லி பணமே கொடுக்க வேண்டாம், மூணு பாடல்களை உங்களுக்கு நான் படத்திலே பாடி கொடுக்கிறேன், அதை திருவாளர் சிவாஜி அவர்கள் வந்து கேட்கட்டும், பிறகு அவர் பாட வேண்டும் என்று சொன்னால் பாடுகிறேன், எனக்கு எஸ்எஸ்எல்சி வரை படித்திருக்கிறேன், டைப் ரைட்டிங் தெரியும், இந்துஸ்தானி ராஷ்டிர பாஷா வரை படித்திருக்கேன், புக் கீப்பிங் செகண்ட் லாங்குவேஜாக படித்திருக்கேன், இந்த துறை இல்லைன்னா வெளியூர் 500 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கிவிட்டு என்னால் பணியாற்ற முடியும், சினிமாவை நம்பி நான் வரவில்லை என்பதை அவர் உணரும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி, பெண்களை நம்பாதே, சுந்தரி சௌந்தரி, ஏறாத மனிதனிலே, மூணு பாடல்களை காலையில 9:30 மணிக்கு போய் உட்கார்ந்து 1:30 மணிக்குள்ளே மூன்று பாடல்களையும் ரெக்கார்ட் செய்துவிட்டோம். அப்பொழுது முதன்முறையாக திருவாளர் சிவாஜி அவர்களை பார்க்கிறேன். அவர் வந்து உட்கார்ந்தார். பாட்டை கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். பாட்டை போட்டோம். அதாவது நான் பாடியிருக்கிற உயர்ந்த ஸ்தாயி 6.5 கட்ட சுருதி. சாதாரணமா பொம்பளைகள் பாடுறதுக்கே கொஞ்சம் சங்கோச்சப்படுவாங்க, அந்த ஸ்தாயில போகுது. அதை அந்த ஏறாத மனிதனில் பாடிவிட்டு கொடுத்தான் திம்மி திம்மி தந்த கோனாரே, தீந்தி திம்மி திந்த கோனாரே
அந்த இடத்துல சிவாஜி அவர்கள் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. மூன்று பாடல்களையும் கேட்டுவிட்டு அம்மா யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அந்த மதுரை பையன் சவுந்தரராஜன் இவர் தான் பாடியிருக்காரு, வாங்கையா அப்படின்னு கூப்பிட்டாரு. பக்கத்துல போய் நின்று ரொம்ப நல்லா பாடிருக்கு பலே சபாஷ் அப்படின்ட்டு அப்படியே முதுக தட்டி கொடுத்தாரு. அப்பவே அவரை கணிச்சிட்டேன். எப்படி கணிச்சேன், இவர் அடிவயிறத்திலிருந்து பேசுறவரு, இனி இவருக்கு பாடணும்னா அடிவயிறத்தை கலந்துதான் பாடணும் அப்படின்ட்டு முடிவு கட்டினேன். அன்னையிலிருந்து இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். 149 ரோச்சர் ரோட்டில் உள்ள பூனுஷா காம்ப்ளெக்ஸ் 2nd floor 11th எண்ணில் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ள புதிய கடை ஹனி பால். வீடியோ ரேடியோ 2-in-1 கேசட் ரெக்கார்டர்கள், மாவரைக்கும் இயந்திரங்கள் போன்ற மின் சாதனங்களுக்கு ஹனி பால், சொகுசான சுற்றுப்பயணங்களுக்கு தரமான சூட்கேஸ்கள், பிரீஃப் கேஸ்களுக்கு ஹனி பால், கை கடிகாரங்கள், கேமராக்கள், பேனாக்கள், உயர் ரக வாசனை திரவியங்களுக்கு ஹனி பால், சிறுவர் சிறுமியிற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட எழில் மிகுந்த ரெடிமேட் ஆடைகளுக்கு ஹனி பால், பல பொருட்களை தேடி பல இடங்களில் அலையாமல் அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் நியாயமான விலைகளில் வாங்கிட நீங்கள் செல்ல வேண்டிய இடம் 149 ரோஸ் ரோட்டில் உள்ள பூலுஷா காம்ப்ளெக்ஸ் 2nd floor 11th உள்ள ஹனி பால். எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் பாடத் தொடங்கியவர் அவர்கள் இருவரின் குரலுக்கும் பாவனைக்கும் ஏற்றவாறு எப்படி தம் குரலை சரி செய்து பாடுகிறார். இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கிறோம், அவரு எங்க வீட்டு பிள்ளைன்ற ஒரு படத்துல நான் ஆணையிட்டான்னு பாடுறாரு. அவருடைய குரலுக்கு எப்படி என்ன சவுண்டு, இந்த கண்டத்துக்கும் மூக்குக்கும் தான் இடையிலதான் இருக்கு அவருடைய சத்தம், அடிவயத்திலிருந்து வராது, சாஃப்டா இருக்கும். அப்ப அவருக்கு அவரு பாடுறதுன்னா நேச்சுரல் சவுண்டு கொடுத்துட்டோம். இப்ப இவருக்கு பாடும்போது போனால் போகட்டும் போடா இப்படி டெப்த் கொடுத்து பாடுறோம். படைத்தானே இந்த டெப்த் வருது. அதே நேரத்தில் எம்ஜிஆர் நாராயணிட்டால் எங்க போகுது சத்தம், இது அடிவயத்திலிருந்து வந்தது, இது மூக்கிலிருந்து வருது. அப்ப அந்த வேகத்தோட பாடும்போது அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, இந்த புஜம்தான் தோள்பட்டதான் காமிச்சு விட்டு இருப்பாங்க, கையில ஒரு சவுக்கு உருண்டு திரண்டு தன் தோள்கள் புஜம் தெரியுது. அதுல இந்த சவுண்டு வந்து விடுவோம் நான் ஆணையிட்டான்னா, உடனே அந்த வேகத்துக்கும் இந்த சவுண்டுக்கும் எம்ஜிஆர் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டான் ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இன்னாருக்கு இன்னும் காலங்களிலே அவர் அவர்கள் புகழோடு இருக்கணும் என்பதற்காக ஆண்டவன் அந்த 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 சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விடுறாரு. தனக்கு இந்த குரல் வர வேண்டும், இப்படி புகழ் அடைய வேண்டும் என்று அவருக்கு எழுதப்பட்டது. அவர் வாயாலேயே ஒரு சவுந்தரராஜனை கூட்டி அந்த பாட வை அப்படின்னு சொல்ல வைக்கிறது. இவர் வேண்டாம் இவர்தான் பாட வேண்டும் என்று சொன்னவர் முதுகை தட்டி கொடுத்து நீதான் பாடு என்று சொல்ல வைக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவன் முடிவு செய்திருக்கிறார் கருவிலே. இவர்கள் புகழோடு இருக்கணும் என்பதற்காக ஒரு சவுந்தரராஜனை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கார் ஆண்டவன். இதுதான் ரகசியமே ஒழிய, இதில் நான் இவர்களுக்கு பாடுகிறதால் பெருமையா இல்லை இவர்களால எனக்கு பெருமையா என்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. இது ஆண்டவனுடைய தீர்ப்பு. அதைத்தான் நான் என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நான் ஒண்ணு தெய்வாம்சம் பொருந்தியவன் இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இரண்டு பெரும் நடிகர்கள் தமிழ்நாடே புகழக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் பாடும் போது எனக்கு பெருமை என்று நினைக்கிறேன். எம் ஜி ராமச்சந்திரனுக்காக இவர் பாடிய பல கருத்துள்ள பாடல்கள் புகழ் கண்டன. தம்பி என்ற பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே,
அருமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா, அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆலைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. மூன்றெழுத்தில் மூத்திருக்கும் அது முடிந்த பின்னாலும் தேர்ந்திருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவது போ தீர்வது போ நம்ம கவலே. இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைக்கிறேன் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. ஓடி மோடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஒரு வாளும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், அதை காட்டிலும் எத்தனைய தேவலே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன், புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புறட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன், பூமியை கெடுத்தானே. இருக்கு நீராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தான், என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறன் இருந்தான், நேர்மை திறன் இருந்தான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான், நான். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. காதல், சோகம், விரக்தி, தத்துவம் போன்ற பாடல்களை சிவாஜி கணேசனுக்கென பாடி புகழ் கண்டார் டி எம் சவுந்தரராஜன். பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே.
மனதின் கவலையை வளர்த்தானே, மனதின் கவலையை வளர்த்தானே. தாதடி நீ தாதடி, வேதமே ஆகாதடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே, மேலும் மேலும் நீ ஆடடி. ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே, மேலும் மேலும் நீ ஆடடி. காதலி நீ தானடி, ஓனால் போதத்தை கூடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போதட்டும் கூடா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ இங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி, அங்கே எனக்கும் இடமே, அங்கே எனக்கும் இடமே. கட்டி சுத்ததடா கை விட்டதடா, கட்டி சுத்ததடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சு தொட்டதடா. கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று தன்னன தன்னக்கு தந்தன். கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று நனன கண்டக்கு தந்தன். குட்டி இப்போது கையிலே மான் மட்டும் இல்லாமலே, நல்ல தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே, தெய்வங்கள் தாராட்டவே நீரோடை பூவாகவே, கண்ணே நீடு இனி வாழ்கதே.